ஹலோ ஸ்டூடெண்ட், கிருஷ்ணா மேத்ஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. எக்ஸசைஸ் 2.1 செகண்ட் க்வெஸ்சன் பார்க்குறோம். எ மேன் ஹேஸ் 532 ஃப்ளவர் பாட்ஸ். ஹி வாண்ட் டு அரேஞ்ச் தம் இன் எ ரோஸ் சச் தட் ஈச் ரோஸ் கண்டெய்னிங் 21 ஃப்ளவர் பாட்ஸ். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் லெஃப்ட் ஓவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட ஒரு மேன்ட்ட வந்து 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அதை வந்து ரோ வைஸாக வைக்கிறாங்க, ரோ வைஸாக வைக்கிறாங்க. ஒவ்வொரு ரோவ்லேயும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் கண்டெய்ன் பண்ணியிருக்குன்னா 21 ஃப்ளவர் பாட்ஸ். ஒவ்வொரு ரோவ்லேயும் ஈச் ரோ கண்டெய்னிங் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரோவ்லேயும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வந்து ரோவில் வச்சுட்டு வராங்கன்னா 21 ஃப்ளவர் பாட்ஸ். அதை மாதிரி 21 ஃப்ளவர் பாட்ஸ் ஒரு ஒரு ரோவுக்கும் வச்சுட்டு வராங்கன்னா எத்தனை ரோ வந்து கம்ப்ளீட்டட் பண்ணியிருப்பாங்க, ரோ வந்து எத்தனை ரோ கம்ப்ளீட்டட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டட்னா ஃபுல்லாகவே 21 ஃப்ளவர் பாட்ஸ் மீனி எத்தனை ரோ வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கம்ப்ளீட்டட் ரோ, த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் லெஃப்ட் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் ஃப்ளவர் பாட்ஸ், அந்த ரோ வந்து கம்ப்ளீட்டட் ஆகாத ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளவர் பாட்ஸினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த க்வெஸ்சனுடைய கான்செப்ட். இதுலேயும் நம்ம இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு, எக்ஸசைஸ் 2.1 பொறுத்தளவு நம்மளுக்கு ஈக்குவலி டிவிஷன் இல்லாமல் அல்காரிதம் தான் அப்படி ஆகும். இப்போ ஈக்குவலி டிவிஷன் இல்லாமல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எப்போதுமே ஃபார்முலாவை எழுதிப்போம். ஏ ஈக்குவல் டு பி க்யூ பிளஸ் ஆர். இந்த ஆர்னுடைய வேல்யூஸ் வந்து 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தன் பி. நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலா மெயின் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? ஏ ஈக்குவல் டு பி க்யூ பிளஸ் ஆர். ஏங்கிறது டிவைடெண்டு, பிங்கிறது டிவைசர், கியூங்கிறது குவாஷன், ஆர்ங்கிறது ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஃபார்ம்ல எழுதுறோம். ரைட்டுங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து 532, அதுதான் டிவைடெண்டு. 532 ஈக்குவல் டு ஒவ்வொரு ஈச் ரோ கண்டெய்னிங் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். ஒவ்வொரு ரோவ்லையும் எத்தனை ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து கண்டெய்ன் பண்ணியிருக்கு? 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். அப்போ டிவைசஸ் அப்படிங்கிறது 21. குவாஷன் எனக்கு தெரியாது, பிளஸ் ரிமைண்டர் எனக்கு தெரியாது, அவ்வளோதான் ஆன்சர். இந்த ரிமைண்டர் எனக்கு தெரியாது. அப்போ எப்படி எழுதுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இயல்பாக நம்ம எப்படி டிவைசஸ் டிவைடிங் பண்ணுவோமோ அந்த மெத்தட்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். 532 இந்த 21 டிவைடிங் பண்ணிக்கிறோம். அப்போ 53 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 times, 221 * 42 அப்படின்னு வரும். இந்த 42 அப்படின்னா 1, 1, 2. இதில் எத்தனை டைம்ஸ் வரும்? 21 வந்து 112 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 times அப்படின்னு போட்டோம்னா 5 times என்ன வரும்? 5 times 5, 10 அப்படின்னு இருக்கும். இப்போ சப்ரேக்ஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? 7 ஆன்சர் வரும். ரைட்டுங்களா? 7 ஆன்சர் வரும். இதுதான் இதனுடைய ரிமைண்டர். இது குவாஷியன்ட், இது ஏங்கிற வேல்யூஸ், இது பிங்கிற வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி இதுதான் கொண்டுட்டு வருவோம். அப்போ குவாஷியன்ட்ல என்ன கிடைக்கிது? 25. ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 7. இவ்வளோதான் க்வெஸ்சன் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ரோ கம்ப்ளீட்டட், நம்பர் ஆஃப் ரோ கம்ப்ளீட்டட், அப்போ 25 ரோஸ் வந்து கம்ப்ளீட்டட் பண்ணுவாங்க. இந்த 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் வச்சுக்கிட்டு எத்தனை ரோ கம்ப்ளீட்டட் பண்ணுவாங்க? 25 ரோஸ் வந்து கம்ப்ளீட்டட் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ இஸ் 25. அப்போ ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர், நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவருங்கிறது 7, அதான் ரிமைண்டர். அப்போ ரிமைண்ட் ஃப்ளவர் பார்ட்ஸ் இது. அப்போ இதுதான் குவாஷன், இதுதான் கம்ப்ளீட்டட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ரோ கம்ப்ளீட்டட் அப்படின்னு எழுதுறோம். தேர்ஃபோர் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் ரோ கம்ப்ளீட்டட் ரோ எத்தனை அப்படின்னா ஈஸ் தட் இஸ் ஈக்வல் ஈஸ்னு சொல்லலாம், அதை ஈக்வல்ட்னு சொல்லலாம். 25 ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், ரைட்டுங்களா? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ்னு சொல்லலாம், அல்லது நம்பர் ஆஃப் ரோ கம்ப்ளீட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது செகண்ட் வந்து ரிமைனிங் ஃப்ளவர் பார்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட் லெஃப்ட் ஓவர் ஈஸ் 7 அப்படின்னு வரும். இதுதான் இதனுடைய க்வெஸ்சனுடைய ஆன்சர். அவ்வளோதான் இது. சிம்பிளிஃபை பார்க்கும்போது தியரிட்டிக்கலாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளாக முடிச்சிடலாம். இது 2 mark questionல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.